இந்த ஒரு அற்புதமான கால சூழ்நிலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கு அரிய ஒரு பொக்கிஷமான கால சூழ்நிலை. பொதுவாகவே இந்த மகாசிவராத்திரி, தைப்பூச திருநாள், அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பௌர்ணமி, இந்த மாதிரியான நாட்கள், அதே மாதிரி தினமும் காலையில் வரக்கூட 3:20 to 4:20 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தம், இந்த மாதிரியான எல்லா நேரங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இறை சக்தி அப்படின்றது எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியது, நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றலானதை வந்து பார்த்தீங்கன்னா இறை சக்தின்னு வந்து சொல்றோம். அந்த இறை சக்தியிலிருந்து பிரிந்து வந்த துகள்களானது ஒரு பிக்பேங் தியரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து பிரிந்து வந்த கோள்களோ இல்லை வந்து அதிலிருந்து பிரிந்து வந்தோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ 9 கிரகங்கள் வந்து சொல்றாங்க சூரிய குடும்பத்துல. இந்த சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய அண்டம் வந்து பாத்தீங்கன்னா பால்வெளி அண்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பால்வெளி அண்டம் மாதிரி இன்னும் பல கோடி அண்டங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்த வரைக்கும் அது இன்னும் பார்க்க முடியாம, கேட்க முடியாம, உணர முடியாம அண்ட கோடிங்கிறார் வள்ளலார். அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடியில் அறிந்து வரப்பெற்றேன்றார். அப்ப இன்னும் எத்தனை அண்டங்கள் இருக்கு, அதுல எத்தனை உயிரினங்கள் வாழுதுன்னு பார்க்கும்போது அது பறந்து விருந்து போயிட்டே இருக்குது. சோ மனிதர்களாகிய நம்ம வந்து வாழ்ற வாழ்க்கையை உண்மை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதுக்கு ஒரு மனிதனுக்கு ஞானம் என்பது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஞானம்ன்றது முதல்ல என்ன, பொய்யை கடந்து உண்மைன்னா என்னன்ற அந்த உணரக்கூடிய அந்த பாதைக்கு பேர் ஞான பாதை. உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்கு பேரு ஞானம். அவ்வளவுதான் விஷயம். ஞானத்துக்கு இன்னும் பல விளக்கங்கள் கொடுக்கலாம். அறிவு என்பது தினமும் எதையாவது நீங்கள் கற்றுக்கொள்வது, ஞானம் என்பது தினமும் எதையாவது நீங்கள் கைவிடுவதுன்னு சொல்லலாம். இல்ல ஞானம்னா இந்த உலகம் மொத்தமும் பொய், உண்மையானது ஒரே ஒரு பொருள், அந்த பொருள் ஆகிய அந்த மெய்ப்பொருள் அல்லது பரம்பொருள் ஆகியதுதான் இறைவன் அப்படின்னு உணர்றதும் ஞானம்னு சொல்லலாம். இங்க நமக்கு பண்றதுக்கு ஒரு வேலையும் கிடையாது, எல்லாமே இறைவன் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு உணர்றதுக்கு பேரும் ஞானம்னு சொல்லலாம். ஞானம் என்பது என்ன, பல்வேறு அர்த்தங்கள் அந்த ஞானத்திற்கு நாம் கொடுத்தாலும் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை தவிர, இறைவனை கடந்து இறைவன் செய்வதை தவிர இந்த உலகத்தில் மிக சிறந்ததாக, மிக உயர்ந்ததாக, மிக பக்குவமாக எதுவுமே இருக்காது, இருக்கவும் முடியாதுன்றத எவன் ஒருவன் ஆழமாக உணர்ந்து விடுகிறானோ அப்ப அவனுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம், அனைத்து கஷ்டங்களுக்கும் காரணம் என்னவென்றால், இறைவன் ஒரு சட்ட திட்டத்தை வகுத்து வச்சிருக்கிறாரு, ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த ஃபார்முலா என்னன்றது உங்களுக்கு தெரியல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு. இப்ப எனக்கு கஷ்டமா இருக்குங்க, எனக்கு கவலையா இருக்குங்க, எனக்கு வலியும் வேதனை, இப்ப உங்களை மாதிரிதான் நானும் இருந்தேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டம், வேதனை, மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள், உங்களை மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா லவ்ல பிரச்சனை, அதுல பிரச்சனை, இதுல பிரச்சனை, பொருளாதார வாழ்க்கையில பிரச்சனை, சினிமா துறையில பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை, பதட்டம், படபடப்பு, ஆங்ஸைட்டி எல்லாம் இருக்கும். வயசு கம்மியாக இருந்தாலும் கூட அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். ஆனா முன்ஜென்மத்துல நான் எடுத்த பயிற்சிகளுடைய தொடர்ச்சியின் விளைவாகவும், முன்ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியங்களின் விளைவாகவும் இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா இறைவனின் கண்காணிப்புலயே இருந்த, நான் மட்டும் இல்ல, யார் செஞ்சாலும் இறைவனின் கண்காணிப்புலதான் இருப்போம். அந்த வகையில வரும்போது ஒரு காலகட்டத்திற்கு மேல இவன் இந்த தகுதியை வந்து அடைஞ்சிட்டான்னு சொல்லும் போது நாம் குருவை தேடி போக தேவையே இல்லை, நாம் செய்த புண்ணிய செயல்களின் காரணமாக குரு என்பவர் நம்மை தேடி ஓடி வந்து விடுவார். இதுதான் உண்மை. இதை எப்படி சொல்லலாம்னா, when the student is ready the teacher appears. எப்போது மாணவன் தயாராகி விடுகிறானோ அப்போது குரு என்பவர் வந்து விடுவார். when the student is truly ready the teacher disappears. ஒரு மாணவன் உண்மையாகவே தயாராகி விட்டான் என்றால் குரு என்பவர் மறைந்து விடுவார். ஏன்னா அவனே அப்புறம் குருவா மாறிடுவான். குருனா அந்த தன்மையில இருக்கக்கூடாது, நான் ஒரு குரு, நான் ஒரு உயர்ந்த தன்மைக்கு வந்துட்டேன்ற தன்மை வந்துட்டாலும் அவங்க குருவாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்க இறைவன் ஒருவன் மட்டுமே பெரியவன், இறைவன் ஒருவனை தவிர இங்க யாருமே பெரியவர்கள் கிடையாது, 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 கிடையாது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதை கடந்த நிலையில உங்களுக்கு பேசி புரிய வைக்கணும், தெளிவா சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில ஒரு மனிதனாகப்பட்டவன் அனுபவிக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கு காரணம், நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்திற்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கிரெடிட்ஸ் தானே எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும்,
அதாவது இது எல்லாமே தமிழ் கலாச்சாரத்துல இருந்து போனதுதான். இப்போதைக்கு அந்த ப்ராவர்ப் அங்க கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு, அதனால அப்படி சொல்றேன். தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எப்ப நீங்க இன்னொருத்தனவே எப்ப பார்த்தா காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களோ, எப்ப நீங்க இன்னொருத்தனவே குறை சொல்லிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் சென்று அடைய வேண்டிய தூரம் என்பது இன்னும் வெகு 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 தொலைவில் உள்ளது. இதுவே எப்போ உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம், எல்லா விஷயங்களுக்கும் காரணம் இன்னொருத்தன் இல்ல, நான் தான் காரணம். எவன் ஒருத்தன் நம்ப ஆரம்பித்து விடுகிறானோ, உணர ஆரம்பித்து விடுகிறானோ, அவன் செய்த தவறை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறானோ, பாதி தூரம் தான் போயிருக்கான்னு அர்த்தம். இதுவே எவன் ஒருவன் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தன்னையும் காரணம் கூறாமல், அடுத்தவனையும் காரணம் கூறாமல், நம்ம ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிருக்கோம் அதனால இது நமக்கு நடந்துட்டு இருக்கு, நம்ம இந்த கேம்ல இருந்து எப்படியாவது எக்ஸிட் ஆகணும், அதுலதான் கான்சென்ட்ரேஷனா இருக்கணும், இறைவா அப்படின்னு சொல்லி இறைவனை எவனொருவன் சரணாகதி அடைந்து விடுகிறானோ, அப்போது திருவள்ளுவர் சொன்ன அந்த மேட்டர் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது. அப்பதான் நீங்க உண்மையாவே ஞான பாதையில் ரீச் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம், ஞான பாதையோட அந்த வாசல என்டர் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திற்கும் தன்னையும் காரணம் கூறாமல், அடுத்தவரையும் காரணம் கூறாமல், இறைவனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியல அதனால இங்க சஃபர் ஆயிட்டு இருக்கோம். நம்மளுடைய தலையாய நோக்கம், நம்மளுடைய தடையாய கடமை என்பது நாம் முழுக்க முழுக்க இறைவனை சென்றடைய வேண்டும். இந்த ஃபார்முலாவை தெரிந்து கொள்வதற்கு இறைவனின் அனுமதி வேண்டும், இறைவனின் அனுகிரகம் வேண்டும் சொல்லி எப்போது நீங்கள் மனதார அந்த ஒரு சரண்டர் ஸ்டேட்ல, சரண்டர் குவாலிட்டியில இருக்கீங்களோ, அப்போது இறைவன் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா உங்களுக்கு காமிச்சிருவாரு. அதுதான் பெரிய ரகசியம். ஏன் முக்காவாசி மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நடக்கிறது இல்லை அப்படின்னா, அந்த அகங்காரத்தின் பிடியில இருக்கிறாங்க. ஆணவ மலம்னு சொல்லுவாங்க, நான் தான் எல்லாத்தையும் பண்றேன், என்னாலதான் நடக்குது, எனக்கு எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா, நான் எவ்வளவு டேலண்டடான ஆள் தெரியுமா, என்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது, எனக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்கு தெரியுமா, நான் எத்தனை புக்கு படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு இந்த யூனிவர்சிட்டியில எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அது கடந்து அந்த ஆணவ மலம் என்பது அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கே தவிர, ஆணவம் அதிகமாக 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 இருள் தன்மை என்பதுதான் அதிகப்படுமே தவிர, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இருள் தன்மையை விளக்குவதற்கு இறைவனின் அனுகிரகம் வெளிச்சம் என்பது தேவை. இதனாலதான் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அவரோட பாடல்ல ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு, இருளை அறுத்து எனையாலும் இறைவா போற்றி அப்படின்னு வந்து எழுதியிருப்பார். அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இருள் இருள்ன்ற போதுதான் உங்களுக்கு இந்த திருவள்ளுவர் சொன்ன அந்த விஷயமும் கரெக்டா ஞாபகத்துக்கு வரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இருளை நீக்குகின்ற அந்த வல்லமை, இருளை நீக்குகின்ற அந்த ஆற்றல், இருளை ஒளியாக மாற்றக்கூடிய அந்த வல்லமை, அந்த சக்தி எல்லாமே இறைவன் கிட்ட மட்டுமே இருக்கின்றது.